இனி தலைப்புச் செய்திகள். காதி மற்றும் கைவினைப் பொருட்களை அன்றாடம் பயன்படுத்த வேண்டும் பொதுமக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள். வளர்ச்சி அமைதி வளம் ஆகியவையே மத்திய அரசின் முதல் முன்னுரிமை குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு பேச்சு. இந்தியாவில் எந்தவொரு தயக்கமும் இல்லாமல் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அழைப்பு. தமிழகத்தில் நடைபெற்ற 4வது மெகா தடுப்பூசி முகாமில் 17,19,000 பேருக்கு தடுப்பூசி 600 கிராமங்களில் 100% தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் பெருமிதம். கல்லூரிகளில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வகுப்புகள் இன்று தொடக்கம் கொரோனா தடுப்பு வழிமுறைகளை பின்பற்ற மாநில அரசு அறிவுரை. ஐபிஎல் தொடரில் ஹைதராபாத் அணியை வீழ்த்தியது கொல்கத்தா அணி பஞ்சாபை வீழ்த்தி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியது பெங்களூரு அணி.